கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? சில நேரம் நம்ம மனசுக்குள்ள ஒருத்தர் மேல வெறுப்பு வரும்போது அது பாவமா மாறிடுது. ஏன்னா அந்த வெறுப்பு அதிகமாகி நம்ம அவங்களுக்கு விரோதமா தவறுகளை செய்ய ஆரம்பிச்சிடறோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். எபேசியர் 4:31, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? எல்லா துர்குணத்தையும் நம்ம தூக்கி எறிஞ்சிடணுமா? இதுக்கு மூல காரணமாக இருக்கிறது மற்றவங்க மேலே நம்ம காட்டுற வெறுப்பு தான். சில நேரம் சிலரை நேசிக்க கூட முடியாமல் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் நம்மளை பக்குவப்படுத்திட்டோன்னா அது கண்டிப்பாக முடியும். புதுசாக கல்யாணமான ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் வீட்டில் வாழ்கிறதுக்காக போகிறா. ஆனால் அங்கே போனால் அவளுடைய மாமியார் அவளை எல்லாத்துக்கும் குற்றம் கண்டுபிடிச்சி துன்புறுத்திட்டே இருந்தாங்க. அவள் தன்னுடைய கணவனை ரொம்ப நேசித்தா அவரும் இவங்கள ரொம்ப நேசித்தாங்க. அதுக்காக அவங்க மாமியார் செய்கிறதெல்லாம் அவள் சகிச்சுக்கிட்டு ரொம்ப வேதனையில் இருந்தா. ஒரு நாள் அவள் முடிவு செஞ்சா நம்ம மாமியாரை நம்ம தீர்த்து கட்டிடணும் அப்படின்ட்டு. அதனால மூலிகை வைத்தியம் கொடுக்குற ஒரு மனிதர்கிட்ட போய் அவ கேட்டா. அவர்கிட்ட கேட்டா, எங்கள் மாமியாரை நான் கொலை பண்ணணும், ஆனால் நான் கொலை பண்ணது வெளியே தெரியக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு, நான் உனக்கு ஒரு மருந்து தரேன் அப்படின்னு சொன்னாரு. அவ சொன்ன எல்லா கதையும் கேட்டப்புறம் அவரு அந்த அம்மா கிட்ட ஒரு பொடியை கொடுத்து, தினமும் உன்னுடைய மாமியாரோட சாப்பாட்டில் இதை கலந்து கொடு அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒன்று, நீ அவங்க கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு சந்தேகம் வராது அப்படின்னு. இவ்வளோ சந்தோஷமாக வாங்கிட்டு போய் தினந்தோறும் மாமியாருக்கு இதை சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்டே இருந்தா. அவர் ரொம்ப அன்பாக மாமியாரை கவனிச்சிக்கிட்டா. இவளுடைய அன்பை பார்த்து அந்த மாமியாரும் தன்னுடைய அன்பை அவளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்களுக்குள்ள அந்யோன்யமும் ஐக்கியமும் அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் திடீர்னு அந்த மருமக அந்த வைத்தியர்கிட்ட ஓடி போய், ஐயா ஐயா, இவ்வளோ அன்பான மாமியார் எனக்கு இருக்காங்க, அவங்கள நான் இழக்க விரும்பலை அப்படின்னு சொன்னான். அதனால இவ்வளோ நாள் நான் கொடுத்த மருந்துக்கு மாற்று மருந்து கொடுங்க அப்படின்னு. அப்போ அந்த வைத்தியர் சொன்னார், நான் உனக்கு கொடுத்தது வெறும் சத்து பொடி தான், எந்த வித விஷமும் கிடையாது. நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பை காட்டும் போது பதிலுக்கு நமக்கு அன்பு தான் கிடைக்கும். ஆனால் ஒருத்தங்களை நம்ம வெறுக்கும் போது அவங்க மேலே உள்ள வெறுப்பு அதிகமாகி இப்படி தான் ஆகும் அப்படின்னு. அடுத்த கதையில் சந்திப்போம்.